Krishna. Shri Guru Bhyo Namaha. Mantraspita Mukham Bhoja Maganiya Gunarnaham Madhura Bhashanam Santam Sarvodhamam അപാര കരുണാസന്ധം ജ്ഞാനദം ശാന്തരൂപിണം ശ്രീ ചന്ദ്രശേഖര ഗുരും പ്രണമാമി പ്രധാനമന്ത്രി ശ്രീ ജ്ഞാനാനന്ദ ഗിരി അവളിൻ പരിപൂർണ കൃപയാലും അരുളാലും ശ്രീ ചന്ദ്രശേഖരേന്ദ്ര സരസ്വതി മഹാപെരിയവ എന്നുള്ള പെരിവരൻ അരുളാലും ആസിയാലും സെന്റ ഒമ്പത് വർണങ്ങൾക്ക് മുൻ തുവങ്കപ്പെട്ട നമ്മുടെ പാണ്ഡുരംഗ ഭജൻ സഭ உங்களுடைய பேராதருடன் பக்தியுடன் சித்தையுடன் இன்றைய 10வது ஆண்டு நிகழ்ச்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த 9 ஆண்டுகளின் நினைவுகளை புரட்டி பார்த்தால் மிக மகிழ்ச்சிகரமான பீரியட் தான் என்று அப்படின்னு சொல்ல வேண்டும். மக்கள் அவருடைய ஃபீட்பேக் கேட்பாகும்போது எல்லோரும் வந்து நாங்கள் கூடி ஆடி பாடி மகிழ்ந்து எங்களை மறந்து ஒரு சோல் ஃபில்லிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பிளிஸ் எங்களுக்கு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளைக்கு தான் நாங்கள் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10ஆம் வருட நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய சமாஜ் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பாகவதோத்திர மூலியம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். புரட்டாசி மாதமே ஒரு முக்கியமான பக்திக்கு சிறந்த உகந்த மாதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மார்கழி மாதம் போல புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவ்வளவு விசேஷமாக செய்யக்கூடியது. நாங்களும் சென்ற பல வருடங்களாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் எங்களுடைய நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டு வந்தோம். ஆனால் சனிக்கிழமையில் பாகவதர்களுக்கு ரொம்பவும் கஷ்டம், பீரியட் ரொம்ப டைட்டான பீரியடாக இருந்திருக்கு. அதனால் ஒரு கன்வீனியன்ட் டேட்டா பார்த்து நாங்கள் சென்ற வருடமும் இந்த வருடமும் அக்டோபர் 2ஆம் தேதியை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் டுடே இஸ் காந்தி ஜெயந்தி டே. காந்தி மகான் கூட ராமரின் பாதத்தை எப்போதும் நினைத்து கொண்டிருந்தவராக அந்த வழியில் நாம் இந்த புரட்டாசி மாத கோலாகல பெருவிழாவாக இதை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ மஞ்சப்புரா மோகன் அவர்களை இவருடைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைப்பதாக தீர்மானித்த போது பேராதரவு கிடைத்தது எங்களுக்கு. பலரும் திரும்ப திரும்ப அவரை கூப்பிடுங்கள், அவரை கூப்பிடுங்கள் என்று எங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஸ்ரீ மஞ்சப்புரா மோகன் அவர்கள் நமது பஜன் சமாஜுக்கு புதியவர் அல்ல. இது 4வது முறையாக அவர் நம்முடைய வந்து எல்லோருக்கும் அவரை பற்றி தெரியும் என்றாலும் இட்ஸ் கஸ்டமரி டு கிவ் எ ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். ஸ்ரீ மோகன் அவர்கள் பாலக்காடு பக்கத்தில் உள்ள மஞ்சப்புரா என்ற ஒரு வில்லேஜை சேர்ந்தவர், கிராமத்தை சேர்ந்தவர். 4 வயது முதலே பாடத் தொடங்கியவர் ஒரு சைல்டு ப்ராடிஜி என்றே சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகாக பாட்டை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தார் அவருடைய குரல் இனிமையை கண்டு இவர் மியூசிக் லைனில் கண்டிப்பாக போட வேண்டும் என்று தெரிந்து பல குருமார்களிடம் இவரை அனுப்பி வைத்து நல்ல கர்நாடிக் மியூசிக் கம்ப்ளீட்டாக கற்றுருக்கார் எல்லார்ட்டையும். இருந்தும் இவரது மனம் என்றுமே பஜன் லைனில் லயித்து போய்விட்டது. ஆக கர்நாடக மியூசிக் ஃபுல்லாக அவருக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சும் கர்நாடக இசையை மேடையில் வழங்காமல் பஜன் வழங்குவதிலேயே அவருக்கு ஒரு மகா திருப்தி ஏற்படுவதாக அவர் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் ஒரு சில நிமிடங்களிலேயே தன்னுடைய குரல் இனிமையால் எல்லோரையும் ஈர்த்து விடுவது இவரது வழக்கம். நாம் இன்று கூட பார்த்து விட முடியும். இவர் நல்ல ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர். சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சும்
ஸ்ரீ எம் டி ராமநாதன், அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் பஜன் சாம்ராட் மாதிரி, சாரி மியூசிக் சாம்ராட், அவர் சங்கீத சாம்ராட், அவர் எம் டி ராமநாதன் இவருடைய சிறிய தந்தை, இவருக்கு சித்தப்பா. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவர் இவருடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. கூப்பிட்டவர்கள் மறுபடி அவரை கூப்பிடும் ஒரு தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. வெரி பாப்புலர், எல்லா இடத்திலும் அவர் திரும்ப திரும்ப கூப்பிடுகிறார்கள். நம்ம பாரதத்தில் உள்ள இடங்கள் மட்டுமல்லாமல் பர்டிகுலராக டெல்லியில் திரும்ப திரும்ப போவார். டெல்லியில் அவ்வளவு ஒரு லைஃப் அவருக்கு, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் மற்ற பல வெளிநாடுகளுக்கும் இவர் சென்றிருக்கிறார். எக்ஸாம்பிள் யுஏஇ, பஹரைன், ஓமன், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா, ஃப்ரான்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸ், அது மாதிரி போய் கொண்டிருக்கிறார். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அடுத்தவரிடம் திரும்பியும் அவரை கண்டிப்பாக அங்கே கூப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இவருடைய ப்ரோக்ராம் கேட்கும்போது. மோகன் அவர்கள் 1990 போன்ற அந்த காலகட்டங்களில் குருவாயூரப்பன் பக்த ஜன சமாஜம் என்று ஒன்று தொடங்கி ஒவ்வொரு வருடமும் அங்கு அவர் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக ஒரு பஜனைக்கு உன்னதமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதில் நமது மோகன் அவர்களுக்கு மிகச்சிறந்த பங்கு உண்டு என்று கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அவருடைய சாஸ்தா பிரீத்தி என்பது ரொம்பவும் ஒரு ஹிட், அப்பேற்பட்ட ஒரு நில அவர் ஒரு சாஸ்தா பிரீத்தி அவரிடம் உண்டு. ஐயப்பன் பாட்டுகளை எடுத்து பாட ஆரம்பித்தால் ஐயப்பன் நேர கண்ணில் வந்து நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை அவர்கள் அப்பேற்பட்ட ஸ்ரீ மஞ்சப்புரா மோகன் அவர்களை நாம் நம்மிடையே என்று அழைத்தது நாம் எல்லோருக்கும் பெரும் பாக்கியம். இவர் தன்னுடைய பக்கவாத்தியக்காரர்கள் அந்த கலைஞர்கள் மிக அருமையாக அமைந்த கலைஞர்கள். அவருக்கு அவர் சொல்கிறார், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்கவாத்திய கலைஞர்கள் அமைப்பது நான் செய்த பெரும் பாக்கியம் என்று அவர் சொல்கிறார். அப்பேற்பட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் வைத்து நமது இந்த 10வது வருட நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் 1 or 2 மெசேஜஸ். இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ கடலூர் ஜெயராமன் மூலமாக இப்பொழுது கூட ஆல் ஓவர் தி வேர்ல்ட் போய்கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக் மூலமாக போய்கொண்டிருக்கிறது அவருடைய அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இப்பொழுது பாகுதூர் தமிழகை சால்வை போற்றி பாராட்டுவதற்கு நமது சத்குரு எம்டி ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். அவர் மூலமாக கலைஞர்களுக்கு முதலில் இப்பொழுது மோகன் அவர்கள் அவருடைய டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த நேரத்தில் நாம் அவர்கள் பாக்கி பேருக்கும் சால்வை. அடுத்ததாக ஹார்மோனியம். கௌஷிக் சென்னை. மிருதங்கம் திரிஷு ஹெச் கணேஷ். இவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை, நிறைய வாட்டி இவரைய கூட இங்கே வந்திருக்கார். ஆல் இந்தியா ரேடியோ ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் அங்க டோல்கி. சாகேத் ராம் சென்னை. கோரஸ் சந்திரன் கண்ணம்பரா. நெக்ஸ்ட் பைஜு திருப்பூணத்துல, எர்ணாகுளம் திருப்பூணத்துல.
பஜன் சமாஜ்காக. மற்றொரு சிறிய தகவல், நமது பஜன் சமாஜுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டு மிகவும் அயராது உழைத்துக் கொண்டிருந்த திரு வெங்கடராமன் அவர்கள் ஒரு 4-5 மாதங்கள் முதல் காலமாகிவிட்டார். அவர் நமது சமாஜத்துக்கு மாத்திரமில்லை, பல இடங்களுக்கு மிகவும் உதவி புரிந்தவர். அவரை பற்றி சில வார்த்தைகள் திரு மோகன் அவர்கள் கூறுவார்கள். அவர் ஐயப்ப குருசாமியார் இருக்கிறார், ஸோ அவரை பற்றி கூறுவார்கள். அதன் பிறகு அவருக்காக ஸ்ரத்தாஞ்சலி என்பது நடக்கும். அவர் அவர்கள் கொண்டு பூவை அந்த படத்தில் போட்டு விட்டு போகலாம். இது வந்து ப்ரோக்ராமுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே இஷ்டப்படுறவங்க, தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தி ஸ்ரத்தாஞ்சலி, அவர்கள் வந்து அந்த படத்திற்கு பூவை போட்டுவிட்டு அப்படியே போகலாம்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திரு மோகன் அவர்களே, திரு வெங்கட்ராமன் சார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேச வேண்டியிருக்கும், நிறைய நேரம் தேவைப்படும், பட் அதுக்கு இங்கு பர்மிஷன் இல்லை. அவரை போன்று ஒரு சிறந்த குருசாமி நான் கண்டதில்லை. 30 ஆண்டுகளாக நான் அவருடைய பழக்கம் உண்டு. அவர் ஐயப்பனுக்காக செய்த சேவைகள் ஏராளம், அதில் எதை என்று சொல்வது. ஆனால் அவர் இவ்வளவு விரைவாக மறைந்துவிடுவார் என்று நாங்கள் அனைவரும் நினைக்கவில்லை. எனவே அவர் புகழ் நிலைக்க, அவர் ஆத்மா சாந்தியடைய, அவருடைய குடும்பத்தால் நலம் பெற ஐயப்பனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சமாஜ் அவருக்காக ஒரு ரைட்டப் தயார் பண்ணியிருக்கிறது. இது இப்போது உங்களுக்கு எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு காப்பியை திரு மோகன் அவர்களிடம் கொடுக்கிறார். நிகழ்ச்சி தொடரும்.